வெல்கம் டு இது நம்ம வீட்டு சமையல். ஹலோ ஃப்ரெண்ட், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கேரட் பொரியல். இது ரசத்துக்கு, புளிக்குழம்புக்கு, எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான பொரியல், அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் காகிலோ கேரட் எடுத்திருக்கேன், 3 வெங்காயம் எடுத்திருக்கேன், கடுகு 1 ஸ்பூன், பட்டை மிளகாய், பாசிப்பருப்பு, கருவேப்பிலை. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் ஒரு கேரட்டை கட் பண்ணிக்கிறேன், ரெண்டு பக்கம் கட் பண்ணிக்கோங்க, தோல் சிச்சிடலாம். இப்போது நடுவில் கீரி எடுத்துக்கலாம். இப்போது நீள நீளமாக ஒரு 4 ஸ்டெப் கீரி எடுத்துக்கலாம். இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போது உரிச்சிக்கலாம், சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கேரட்டை நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன். சட்டி சூடாகிட்டு அதில் போட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றணுங்க, அதுலேயே சுண்டணும். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டுங்க. இப்போ 10 நிமிஷம் ஆகிட்டு நல்லா தண்ணியெலாம் சுண்டி வந்துட்டு பாருங்கள், இது மாதிரி இருக்கணும். இப்போது பவுலில் எடுத்துக்கலாம். நான் ஒரு சட்டி வச்சுருக்கேங்க, சட்டி காஞ்சிட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு போட்டுக்கிறேன். இப்போது இதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இதில் நான் பட்டை மிளகாய் சேர்த்துக்கிறேன், அதையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போது இதை ஜாரில் போட்டு அடித்து எடுத்து வந்துடலாங்க. அடித்தாச்சு, இது மாதிரி இருக்கணும். நான் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேங்க, 1 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன், சிறிதளவு கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ நான் ஆனியன் சேர்த்துக்கிறேன். இப்போது இதை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். இப்போ இதோட கேரட் சேர்த்துக்கலாங்க. நல்லா கிண்டிக்கலாம், ஒன்றோட ஒன்று மிஸ் ஆகிற அளவுக்கு. இப்போது அடித்து வச்சதை போட்டுக்கலாங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி செய்யல. அவ்வளோதாங்க, ரொம்பவும் ஈஸியான ஒரு கேரட் பொரியல் பார்த்தாச்சு. இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்பவும் சுவையான கேரட் பொரியல் தயார். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகான் டிக் பண்ணுங்கள். நம்ம